தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டா கிறிஸ்தவ மதம்தான் பெரிய மதமாக இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதங்கள் உலக நாடுகளில் இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தில் தான் அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே ஆர்சி கிறிஸ்தவர்கள் என்றும் பெந்தேகோசே கிறிஸ்தவர்கள் என்றும் பிரதர் மிஷன் கிறிஸ்தவர்கள் என்றும் செவன்த் டே கிறிஸ்தவர்கள் என்றும் சிஎஸ்ஏ கிறிஸ்தவர்கள் என்றும் டிபிஎம் கிறிஸ்தவர்கள் என்றும் இப்படி ஏகப்பட்ட சபைகளுடைய பிரிவுகளை சொல்லி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அங்கே சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களா, இந்த சபையுள்ள மக்கள் கிறிஸ்தவர்களா, இல்லை இன்னொரு சபைன்னு சொல்கிறாங்களே அந்த சபையில் உள்ள மக்கள் கிறிஸ்தவர்களா, யார் கிறிஸ்தவர்கள் என்ற கேள்விக்கு விட தெரியாதபடி எல்லாரும் அவங்கவங்க பிஷப்பை சொல்லிட்டு அவங்கவங்க தலைவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு அவங்கவங்க ஸ்தாபனம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு அந்தந்த இடங்களிலே லாக் ஆகி விடுகிறார்கள். கடைசியில் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லிக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை இருக்கிறது. அதில் அதிகமான விடைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாலு விடை மட்டும் இன்றைக்கு சொல்லி தேவனுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய போகிறேன். கிறிஸ்தவர்கள் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தா கிறிஸ்தவங்கள் பேரே இல்லை, கிறிஸ்து என்ற பேரே கிடையாது. இயேசு கிறிஸ்து வெளிப்படாத ஒரு காலம்தான் பழைய ஏற்பாடு காலம். அந்த காலத்தை பற்றி அறியாமையுள்ள காலங்கள் என்று தேவன் காணாதவர் போல இருந்தார் என்றும் அப்போஸ்தலர் 17:30 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 1:1 பூர்வகாலம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கு. மத்தேயு 13:35 உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியம் என்று இயேசு அங்கே முன்னாடி அங்கே சொல்கிறாரு. யோவான் 10:8 எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள் என்று இயேசுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் ஆடுகள் செவி கொடுக்காத அளவில் அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள் என்று அங்கே இயேசு சொல்கிறாரு. ஆகவே அறியாமை உள்ள காலம், தெரியாத காலம், புரியாத காலம், பூர்வ காலம் என்று சொல்லும்போது அதில் கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்து வெளிப்படலை, அறியாமையுள்ள காலம். யூத மதம் அங்கே இருந்தது. அந்த காலத்தில் இந்து தேசம்னு ஒரு தேசம் எஸ்தர் 1:1 சொல்லப்பட்ட அந்த தேசம் இருந்தது. அந்த இந்து தேசம்தான் இப்போ இந்தியா என்று நம்ம நாட்டை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இந்து மதம்னு மாற்றியிருக்காங்க. இந்த மாதிரி இயேசுக்கு முன்னாடி புத்தர் இருந்திருக்கார். புத்த மதமாக அதை உருவாகியிருக்கு. யூத மதங்கள் இருந்திருக்கு, விக்கிரக ஆராதனைகள் இருந்திருக்கு. நிம்ரோத்து என்ற ஒரு வேட்டக்காரே விக்கிரக ஆராதனையை முத அவன் தான் தொடங்கினான். பாஷைகள் பிரிஞ்சதெல்லாம் ஆதியாகம் 11 மனிதனுடைய பாஷைகள்லாம் அங்கே பிரிஞ்சதாக சொல்லியிருக்கு. அவங்கவுங்க வேலைகள் நிமித்தம் ஜாதிகள் வந்தாங்க. அந்த என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையின்படி அழைச்சி 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 அதுவே அவங்களுக்கு ஜாதியாக மாறிடுச்சு. ஜாதிகளை கடவுள் படைக்கலை. கருப்பு சிகப்பாக மனுஷன் ஏன் இருக்கான்னா அந்தந்த இடத்த பொறுத்து
வெயில் அதிகமாக பட்டா கருப்பாயிடுவான். வெயில் அதிகமாக இல்லை உஷ்ணம் இல்லாத நாடுகளில் ஏற குறைய சிகப்பாக தான் இருப்பாங்க ஆள்க. இப்போ மேலேருந்து தண்ணி மழை வரும்போது அது அந்த மழை தண்ணி எங்கெங்கே விழுகுதோ அந்தந்த நிறமாக மாறுது. செம்மணில் விழுந்தால் அந்த தண்ணியெல்லாம் செம்ம சிகப்பாக போகுது, சாக்கடையில் விழுந்தால் கருப்பாக போகுது, நல்ல இடத்துல விழுந்தால் வெள்ளையாக போகுது. அந்தந்த பூமியை பொறுத்து மாறுதே தவிர தண்ணி மேலேருந்து வர்றது ஒரே தண்ணி தான். அதே போல் ஒரே இரத்தத்தினால் சகல ஜனங்களையும் தேவர் தோண்ட பண்ணினார். அப்போ சில 17:26 பவுல் சொல்கிறான், ஒரே இரத்தத்தினால் சகல ஜனங்களையும் தோண்ட பண்ணினார். அதனால் ஜாதி மதம் வித்தியாசங்கள்லாம் கிடையாது. மொழிகளில் பிரிக்கப்பட்டதுனால, ஜாதிகள் அவங்க தொழிலில் வந்ததுனால, பற்பல நாடுகளில் அவங்க குடியிருந்ததுனால அப்படியே மாறிட்டாங்க போயிட்டாங்களே தவிர வேற அல்ல. அதெல்லாம் அறியாமையுள்ள காலம். தேவர் காணாதவரை போல் இருந்தார். கடைசி நாட்களிலே குமார மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று எபிரேயர் 1:2 போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பூமியில் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே அந்த காலம் என்ன காலம், கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு என்னையா காலம்னு சொன்னால் முடிவு காலம். இன்றைக்கு 4 காலையில் என்று சொன்னால் நைட்டு 12 வரைக்கும் இந்த நாள் பொருந்துமே. 4 நைட்டு 12 வரைக்கும் சொல்லலாம், 12 மேலே 5 என்று சொல்லலாம் சொல்கிறது. அதுபோல் இயேசு கிறிஸ்து 2000 ஆயிடுச்சே, இப்போ கடைசி காலம்னு இப்போ சொல்கிறீங்களே, அப்போயே கடைசி காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், 2000 என்பது தேவனுடைய பார்வையில் 2 தான். கர்த்தருக்கு 1 1000 1000 1 என்று 2 பேதுரு 3:8 போட்டிருக்கு. அதனால் நமக்கு தான் வருஷங்கள் அதிகமாக இருக்கும், தேவனுடைய பார்வையில் அது 1 தான். அது இப்போ 2 ஆகுது இயேசு வந்து அந்த கணக்கு. ஆகவே இந்த காலம் கடைசி காலம் மாத்திரமல்ல, முடிவு காலம், முடிய போகுது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 10:6 இனி காலம் செல்லாதுன்னு போட்டிருக்கு. காசு எப்படி செல்லாமல் போகுதோ, 2000 எப்படி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களோ, 2016 1000 எப்படி செல்லாது, 500 எப்படி செல்லாதுன்னு திடீர்னு சொன்னாங்களோ, அதுபோல் இன்றைக்கி உள்ள காலங்கள் செல்லாமல் போகுது. எதுக்கு செல்லாமல் போகுதுன்னா, ரட்சிக்கப்பட முடியாது, மனம் திரும்ப முடியாது, அவனாக தேடி இயேசுவன் வந்தாலும் ரட்சிப்பு கிடையாது. உதாரணமாக புத்தி இல்லாத கன்னிகள் அந்த தவணையின் காலம் முடிஞ்ச பிறகு, அந்த கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு, அந்த குறித்த நேரத்துக்கு அவங்க வராதனால கதவையெல்லாம் பூட்ட பிறகு, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும்னு சொல்லி மற்ற 25 தட்டுறாங்க 10. நீங்கள் யாரு, எவ்விடத்தாரோ அப்படின்னு சொல்லி சத்தம் வருதே தவிர திறந்து உள்ளே வாங்கன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வாசப்படியிருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. வெளிப்படுத்தல் 3:20 வாசப்படியிருந்து இன்னைக்கு தட்டுறாருயா, அன்னைக்கு நீ தட்டுற திறக்க முடியாது, ஏன்னா காலம் செல்லாது. இல்லை இனி காலம் செல்ல, அந்த காலமே செல்லாமல் போயிடும். ஆகவே இது முடிவு காலமாக இருக்குது. கிருபையின் காலம் முடிய போகுது, சபையை கர்த்தர் எடுக்க போகிறார். இந்த காலத்திலையும் சத்தியத்தை அறியாமல் எல்லோரும் போல நாங்களும் கோயிலுக்கு போவோம் வருவோம், நாங்களும் கிறிஸ்தவங்களாக இருப்போம், நாங்களும் ஆர்சி கிறிஸ்தவ, சிஎஸ்எ கிறிஸ்தவன், பெந்தேகோஸ் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு சாவன பேரை சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொன்னால், கிறிஸ்தவன் சொல்கிறதே யார், ஆதியில் முத முத கிறிஸ்தவங்கன்னு சொல்லி யாருக்கு பேர் வந்தது, எப்படி வந்ததுன்னு அப்போ சில நடவடிக்கைகளை பார்த்தா தான் தெரியும். அப்போ சில நடவடிக்கைகள் தான் ஊழியங்களே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ சில நடவடிக்கைகளை லூக்கா தான் எழுதியிருக்கான். லூக்கா சுவிசேஷம் எழுதின அந்த லூக்கா தான் அப்போ சில நடவடிக்கைகளும் எழுதியிருக்கான். அதில் இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்களை முழுவதும் எல்லா விவரங்களையும் சபை காரியங்கள் எல்லாமே மிக தெளிவாக எழுதியிருக்கான். அவன் ஒரு வைத்தியர். ஆகவே தேவ பிள்ளைகளே, நிருபங்களை பார்த்தா தான், புதிய ஏற்பாடை பார்த்தா தான் இந்த வெளிச்சங்கள் வருமே தவிர, பழைய ஏற்பாட்டையே 24 படிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு கிறிஸ்தவங்கன்னா யாருன்னு தெரியாது. ஏன்னா பழைய ஏற்பாடு எல்லாம் யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்க, அவங்களுக்கு தெரியாது. யோவான் 3:10
நீ இஸ்ரவேலின் போதகரா இருந்து இது உங்களுக்கு தெரியலையான்னு இஸ்ரவேலின் போதகரை பார்த்து இயேசு கேட்குறாரு. எதை தெரியலையான்னு கேட்குறாருனா, ரட்சிப்புன்னா அவனுக்கு தெரியாது, மனம் திரும்புதல்னா தெரியாது, மறு ஜென்மம் முழுக்க தெரியாது, மறுபடியும் பிறக்கிறது தெரியாது, ஆவியினால் பிறக்கிறது தெரியாது, ஜலத்தினால் பிறக்கிறது தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதியா. ஆனால் பேர் என்ன? இஸ்ரவேலின் போதகர். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரன் போதகர்களுக்கு வேதவாறு பரிசை இருக்கு. தேவனை பற்றியே சரியாக தெரியாது. யெகோவான்னு சொல்லிக்கிருவான் தர, பலியிடுவானே தவிர, ஒரே கடவுள் மெய்யான கடவுள் சொல்லுவானே தவிர, அந்த தேவனுடைய சுபாவம் என்ன, தேவனுடைய காரியங்கள் என்ன, தேவன் யாரை அனுப்பியிருக்காரு, அவர் குமாரனை அனுப்பியிருக்காரு, அந்த குமாரன் யார், எந்த குறிப்பும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மத போதகளாக இருப்பாங்க. நல்லா காப்பு நாடாக்களை அதிகமாக்கி தொங்கல்களை பெரிதாக்கி அங்கேயே போட்டுக்கிட்டு நான் தான் ஐயர், நான் தான் பிஷப்புன்னு சொல்லி திரியிறாங்களே தவிர, சத்திய காரியங்களே அவங்களுக்கு ஒன்றும் ஒரு இது விளங்காது. அதனால் முழு உலகத்துக்கு இயேசு ரட்சிப்பை உண்டாக்க, முழு உலகத்துக்கு இரட்சகராக இந்த உலகத்தில் மனித பிறவியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். மாம்சமானார், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மத்தேயு 1:21. இயேசு என்பதற்கு அர்த்தம் என்ன? பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இந்த உலக பாவத்தையெல்லாம் போக்கி ரட்சிக்க தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் மனிதனாக அனுப்பினதுனால தான், பலியாக இரத்த சிந்த அனுப்பினதுனால தான் அவருக்கு ஆட்டுக்குட்டி என்ற பேரும் அவருக்கு யோவான் சாணக சொல்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாக யோவான் 1:29 அங்கே சொல்கிறான். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை யோவான் 1:12 பெறுகிறாங்க. இயேசுவுக்கு சீசரலானவர்கள் கிறிஸ்தவங்கன்னு பேர் பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியா பட்டணத்தில் இயேசுவின் சீசர்களுக்கு முத என்று அந்த குறிப்பு இருக்கு, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவங்க யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் கிடையாது. இவங்க யார்? இந்த கிறிஸ்தவங்க யார்? இந்த தலைப்பு தான். இந்த கிறிஸ்தவங்க யார், எப்படிப்பட்டவங்க என்ற ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மற்ற எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி கரெக்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்க, இல்லாவிட்டால் உங்களை மாற்றி ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடுங்க. முதலாவது குறிப்பு என்னவென்றால், கலாத்தியர் 3:27 27:28 கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்ற கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் மூலமாக தரிக்கிறவர்களே ஆகும். அந்த வசனத்தை படிங்க, கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இங்கே கெவினிங்க, தரிக்கிறது இந்த பச்சை குத்துற மாதிரி, உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இயேசுவை உடம்போட உடம்பாக தரிக்கிற அளவில் சில கட்சி கொடியை தரிக்கிறாங்க, சில தலைவர்களை உடம்பில் தரிக்கிறாங்க, அந்த அளவில் வெறி பிடிச்ச வேணும். அதுபோல் இவங்க ஆவியிலே ஆத்துமாவிலே இயேசுவை தரிக்கிறாங்க. ஆத்துமா மனவாளனாக தரிக்கிறார்கள், சரீரத்தில் இல்லை, ஆத்துமாவிலே தரிக்கிறார்கள். எதன் மூலமாக? ஞானஸ்தானத்தின் மூலமாக. இங்கே போட்டிருக்கு, உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எதுக்கு குள்ளாக கொண்டு போகுது? கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு போகுது. இன்றைக்கி கூட வேதபாட சகோதரர் வாசித்தார், ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக, புது சிருஷ்டினா பிறவி, புது பிறவியாக இருக்கான். பழவிகள் ஒளிஞ்சு போயிட, எல்லாம் புதிதாகுது, எல்லாம் புதுசாகுது. புதுசாக இல்லையே அப்படின்னு கேட்டால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் போகலைன்னு அர்த்தம். அப்போ ஞானசாரமெல்லாம் வாங்கியாச்சே அப்படின்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். ஞானசாரம் வாங்கலாம், போதகரை ஏமாத்தலாம்.
இன்னைக்கு நம்ம சபையில தொட்டியில ஏகப்பட்ட பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. எல்லாம் ஏமாத்திட்டாளே, எல்லாம் பின் வாங்கிட்டாள் ஐயா. எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள விக்கிர ஆராதனையே சிலர் ஆகிட்டான், சிலர் தேங்காய் அடித்து சாமி கும்பிடுற அளவில் மாறிட்டாளே ஐயா. உண்மையிலே மனம் திரும்பி அவன் ஞானஸ்தானம் பெற்றிருந்தா, விசுவாசம் உள்ளவனாகி அவன் ஞானஸ்தானம் வாங்கியிருந்தா அப்படி போவானா வருவானா? நம்ம நம்பிட்டோம். ஆகவே ஞானஸ்தானம் பெற்றவன் முழுவதும் கிறிஸ்துக்குள்ளாக போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. கிறிஸ்துக்குள்ளாக போயிட்டான்னு சொல்றதுக்கு அடையாளம் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழியணும், புதியவைகள் உண்டாகணும். புது பிறவி, புது மனசு, அவன் நட உட, அவன் பாஷை எல்லாமே புதுசாக மாறும். பழைய குடி கதவு தேடி மாதிரி அந்த பழைய நிலைமையிலே இருக்க மாட்டான். குறிப்பாக ஜாதி வித்தியாசத்தை பார்க்க மாட்டான் ஐயா. அதில் 28 பார்த்தீங்கன்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே எப்படி இருக்கீங்க அந்த நிலைமைக்கே வந்துடுவான். ஏன் ஜாதி ஓன் ஜாதி, ஏன் ஜனம் ஓன் ஜனம், அது பொம்பளை போ அறிவில்லை, ஏன் நாங்கள் தான் பெருசு இவங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த பாகுபாடுகள்லாம் அவன் நினைக்க மாட்டான். ஜாதி யூத கிரேக்கேன்னு சொல்கிறது ஜாதி வித்தியாசத்தை உயர்வு தாழ்வாக நினைக்க மாட்டான். அப்படி நினைக்கிறான் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளே அவன் வரலன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் வேணாம் இப்பற்றி ஏமாத்திருக்கலாம், கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தில் அவன் வரலன்னு அர்த்தம், இயேசுவையும் தரிக்கலைன்னு அர்த்தம். ஒருவேளை சரீரத்தில் தரித்திருக்கலாம். எப்படி தரிக்கிறான்? சிலுவையை தரிக்கிறான், பேரை போடுறான். பேர் கிறிஸ்தவ பேர் மோசஸ். மோசஸ்னு சொல்கிறதே கிறிஸ்தவ பேராக முத, அது யூத பழைய ஏற்பாட்டில் ஆப்ரகாம்னு சொல்கிறதும் ஜேம்ஸ் என்னென்னமோ பேரை வைக்கிறாங்க, கிறித்தவ பேருங்க. அவங்க எல்லோரும் யூதர்களில் அவங்க எஸ்தர், எஸ்தர் ராணி, அது கிறிஸ்தவ பொம்பளையோ இல்லை இல்லை, கிறித்தவ ஆளுங்க வைக்கிறாங்க. அப்போ எந்த அளவில் அறிவாளிகளாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் பேர் ஒரு முக்கியம் இல்லை, நான் பேருக்காக நான் சொல்லலை, பொருள் தான் முக்கியம். கிறிஸ்தவ பேருன்னு ஒன்றும் கிடையாதுயா, கிறிஸ்தவ தரித்து கொள்வது என்பது அவரை போல அவருடைய எண்ணங்களைப் போல நம்ம மாறுவது தான். மற்றபடி சிலுவை போடுறதோ பேரை வைப்பதோ வீடுகள் தோறும் வசனங்களை போட்டு கிறிஸ்தவங்கன்னு காட்டுறதோ மேலே சிலுவையை தொங்க விடுறதோ இந்த அடையாளங்கள் அல்ல. அவன் முற்றிலும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம, உயர்வு தாழ்வு பார்க்காம, முற்றிலும் புது பிறவியாக அவன் மாறிவிடுவான். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். லேலுயா. இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் என்பவர் யார் என்ற கேள்விக்கு இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனே கிறிஸ்தவனாகும். பிலிப்பியர் 2:5 படிங்க. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை, அதாவது சித்தம், அதாவது யோசனை எண்ணம் அப்படிலாம் அதை சொல்லலாம், அதுதான் உங்ககிட்டயும் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் தாயைப்போல பிள்ளை, தகப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் இருக்கிறான் ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுபோல் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவை தரித்த கிறிஸ்தவர்கள் சொல்கிற நீ கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனாக நீ காணப்படணும். இங்கே கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன என்ற கேள்விக்கு அதே பவுல் அதே இடத்துல 6 அவன் என்ன சொல்கிறான்னா, இயேசுவை பற்றி அவன் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை பெரிய ஒரு பெருசாக அவர் அதை எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா தாழ்மை, இரண்டாவது தாழ்மை தரிக்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனாக இருப்பவன் யார் என்று கேள்வி கேட்டா அவன் எப்போ எல்லா விதத்துலையும் மனத்தாழ்மையாக நடக்கக்கூடியவனாய் காணப்படுவான். ரொம்ப கொடூரவாதியாக காணப்பட மாட்டான். கொடூரமாக மீச வைக்கிறதோ, கொடூரமாக முடி அலங்காரம் பண்ணுறதோ, கொடூரமாக ட்ரெஸ் பண்ணுறதோ, கொடூரமாக சத்தமாக பேசுகிறதோ, கொடூரவாதிகளாக பரியாசம் பண்ணுறதோ அவனுடைய குணங்கள் நடைகள் உடைகளில் இருக்காது இருக்காது. மனத்தாழ்மை உள்ளவனாக இருப்பான், மனத்தாழ்மையை அணிந்து கொள்வான். எல்லாரிடத்திலையும் சாந்தமாய், உங்கள் சாந்த குணம் எல்லாரிடத்துலையும் தெரிந்திருக்க கடவுது. ஆகவே சும்மா வெளியில் வேஷம் போட்டு சாந்த குணம் மாதிரி உடம்ப நல்லவன் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு காட்டுறதில்லை. நம்முடைய நடத்தை கிரிய செயல்பாடுகள் முழுவதும் மனத்தாழ்மையை உலகத்துக்கு காட்டக்கூடியவன் தான் யாரு? கிறித்தவே. அதுதான் இயேசு கிறிஸ்துவ சிந்தையை தரிக்கிற மக்கள். அதில் சில கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள்லாம் வரும். ஆனாலும் இயேசுவுக்காக சகிக்கிற, இயேசுவுக்காக தரிக்கிற அந்த அனுபவத்தில் உள்ளவன் தான் அந்த நிலைமையில் உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. மூன்றாவதாக கிறிஸ்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு மூன்றாவதாக கிறிஸ்துவை குருவாக கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். மத்தேயு 23:10 இயேசு சொன்னார், அதை படிங்க. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு குரு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் குரு. சிஎஸ கிறிஸ்தவங்களை குருக்கள் யாருன்னு கேட்டால் எங்கள் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க குருக்கள் என்று அழைக்கப்படுவாங்க. குருவானவர் உதவி குருக்கள், குருமனை, குருவானவர் வீடு, எங்கள் குரு ஐயா, எங்கள் குருகுலம், அதுலேயே கூட போனால் பிஷப்பு. அந்த கிறிஸ்தவங்களுக்கு குரு யாருன்னு கேட்டால் இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி ஆர்சிக்காரங்க கிட்ட உங்கள் ஃபாதர் யாருன்னு கேளுங்க. எங்கள் ஃபாதரு பங்கு தந்தேன் தான் அங்கே இருக்கார், இந்த சபையில் இருக்கார், இந்த இங்கேருந்து வருவார், எல்லாத்துக்கும் ஹெட்டு போப்பு ரோமாபுரியில் இருக்கார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா மத்தேயு 23:9, பூமியில் எவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதுங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கார். பிதான்னா ஆவிக்குரிய வகையில் அருள் தந்தைன்னு அர்த்தம், தந்தைன்னு அர்த்தம். சரீர தந்தைகளை நீ சொல்லிக்கலாம், நீ தப்பு இல்லை. சிலர் தந்தை மாதிரி நீ நினைக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. தந்தையாகவே ஒரு மனுஷ பிறவியை நீ சொல்லவே கூடாது, சொல்லக்கூடாதுன்னு தான் ஏன் சொன்னார். பரலோகத்திற்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கார். சரீர ரீதியில் எனக்கு மனைவியாக இருக்கிறவ, ஆவிக்குறி ரீதியில் என் மனைவி எனக்கு சகோதரியாகிறார். எப்படின்னா ஒரே தேவனை நானும் பிதான்னு சொல்கிறேன், அப்பா பிதாவேன்னு நானும் சொல்கிறேன், அவளும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறா. எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த பிதா வந்து அப்பாவாகிறாரு. அவளுக்கும் அப்பா, எனக்கும் அப்பான்னா நம்ம அந்த வகையில் நாங்கள் யார்? சகோதர சகோதரி தான் ஆவிக்குரிய வகையில். ஆனால் சரீர ரீதியில் நாங்கள் புரிஞ்ச மனைவி. ஆபிரகாம் அதை சொன்னான், ஏன் உன் சகோதரின்னு உன் மனைவியை போய் சொல்கிறியேன்னு சொல்லி ராஜா கேட்கும்போது என்ன சொன்னான், என் சகோதரின்னு சொல்கிறது உண்மை தான், என்ன வகையில் உண்மைன்னா என் தாய்க்கு அவ மக, என் தகப்பனுக்கு அவ மக,
என் தாய்க்கு மகள் அல்ல எனக்கு மனைவி ஆனால் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த கடவுள் வந்து அப்பாவாக இருக்கார். அந்த வகையில் சகோதர சகோதரி தான். சரீர ரீதியில் என் அம்மாவுக்கு அவள் பிள்ளை இல்லை, அந்த வகையில் எனக்கு மனைவி ஆகிட்டா. விளக்கம் கொடுக்குறா ஐயா. ராஜாவே அசந்துட்டான். பேசுகிறதுல நம்ம ஆளுக மாதிரி எவ்வளோ விளக்கம் சொல்கிறதுக்கு யாராலும் முடியாது. பேச தெரிஞ்சவன் வாய் சொல்லில் வீரநடி. ஆனால் ஆவிக்குரிய வகையில் எதையும் யோசிக்கும்போது, எதையும் சிந்திக்கும்போது, குருக்கள் என்று மனுஷ பிறவிகளை யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு ஏ சொன்னார். குரு என்ன, அதனுடைய அர்த்தம் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறவேன் அர்த்தம். சில ஆளுங்க குருவைப் போல் இருப்பாங்க. லூக்கா சுவிசேஷத்தில் தேறின வேதவாரகன் எவனும் குருவைப் போல் இருப்பான்ருக்கு. குரு அல்ல, குருவைப் போல அந்த மாதிரி இருக்கலாமே தவிர குருவாகவே அவன் மாறக்கூடாது. இன்னைக்கு உள்ளவங்கெல்லாம் ஐயா குரு மாதிரி நீங்கள் அப்படி சொல்லுவாங்களா? குரு குருக்கள்னே குருன்னே சொல்கிறாங்கள, பிராமணர்களை குருக்கள்னே சொல்கிறாங்க, சிஎஸ்ஆர்லாம் குருன்னே சொல்கிறாங்க. ஆகவே குருன்ற தகுதி இயேசுவுக்கு ஒருவருக்கு தான் மனசை பிறவி இல்லை. லேலுயா. ஏன்னா அவருக்கு எல்லா குருன்னா எல்லாத்துக்கும் தெரியணும். அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இயேசுகிட்ட கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் பதில் கொடுத்தார். லேலுயா. அவர் 3.5 வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்க, ஒரு கேள்வி கூட தெரியலேன்னு சொல்லி சொல்லலை. அவர் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்குறவர் தான் குரு. லேலுயா. இன்னைக்குள்ள குருக்களை, இன்னைக்குள்ள அருள் தந்தைகளை கேளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவான், தெரியாட்டான். அதுவே எஸ்கப் ஆகிறதுக்கு அர்த்தம். தெரியலன்னு சொல்லியா ஜெபம் பண்ணி என்ன சொல்கிறது? தப்பிக்கிறான்னு அர்த்தம். ஆகவே இயேசு என்னைக்காவது கேட்ட கேள்விக்கு நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாரா? கொஞ்ச நேரம் கழிச்சுவான்னு சொன்னாரா? யோசிச்சாரா? அப்படி அப்படியே மனதிறந்த வெள்ளம் போல அவர் வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தார். அதான் குரு. அவரிடத்தில் கற்றுக்கொள்வது தான் அவருடைய சீசர்களுக்குரிய தன்மையை தவிர, நான் செராம்பூரில் கற்றுக்கொண்டேன், நான் லண்டனில் படித்தேன், அமெரிக்காவில் படித்தேன், நான் பெங்களூரில் படித்தேன்னா ஏன் மனுஷ பிறவிகிட்ட தானே படிச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்ன அறிவாளி? மனுஷ பிறவிகள் பூமியிலிருந்து தன்மையிலிருந்து அவன் பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர், வானத்திலிருந்து வருகிற, உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலையும் பெரியவர். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டது தான் இங்கே சொல்கிறாரியா? யோவான் 3:31-32 போட்டிருக்கு. ஆகவே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். மத்திய 11 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் என்னையா கிடைக்கும்? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும். லேலுயா. இந்த இலைப்பார்கள் இல்லாமல் தானே இன்னைக்கு அவையவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே போகிறான், இங்கே போகிறான், அங்கங்கே போகிறான். உலகம் முழுவதும் சாமிகளை தேடி, மதங்களை தேடி, தீவுகளை தேடி, அந்த மலைக்கு, அந்த மலைக்கு, எந்த நதிக்கு, அந்த இதில் பாவ மன்னிப்பை தேடி, மன நிம்மதியை தேடி தானே போகிறான். 100 கோடி சம்பளம் வாங்குறான் ஒரு நடிகன், சமாதானம் இல்லை. அடிக்கடி இமயமலைக்கு போகிறாராம். எதுக்குடானா? மன நிம்மதிக்கு போகிறேன், சமாதானம் இல்லைன்னு சொல்கிறேன். சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. கோடிக்கணக்கான பணம் இருந்து ஏன் தற்கொலை பண்ணிட்டு சாகுறான்? பணம் 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 பணம்னு அழகிறிய, பதவி பதவி பதவி, பட்டம் பட்டம் பட்டம், எல்லாம் உன் முயற்சியில் பெறலாம். சமாதானத்தை நீ வாங்க முடியுமா? சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? மன நிம்மதியும் ஆறுதலையும் விலை கொடுத்து வாங்க முடியுமா? இயற்கை முழுவதும் இலவசமாக கத்தர் கொடுத்தது போல ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வர்ற ஜோதிகள், பிதாவிடத்திலிருந்து வருகிற கிஃப்ட் ஆகும். அதை அவர்கிட்ட கற்றுக்கொண்டால் தான் வரும்னு சொல்கிறார் அவர். நான் தான் குரு, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் சீசர்கள் முழுவதும் படிப்பறிவு இல்லாத அப்பாவிக மீன் பிடிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. உலகத்தையே கலக்கினாங்க.
அவங்க சொல்றதே புரியாம இன்னைக்கு பெரிய பெரிய தசு பூசன் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நான் பெரிய அறிவாளி அந்த பட்டம் ரெவரெண்ட் டாக்டர் இந்த டாக்டர் ஊசியாடா நீ போட போற டாக்டர் டாக்டர்னு சொல்லிக்க ஏ போதகர் போதகத்தை சொல்லிட்டு நான் ரெவரெண்ட் டாக்டர் நீ ஏன்டா நீ டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னைக்காவது லூக்கா பெருமையான டாக்டர்னு நான் இப்போ பெரிய மருத்துவர்னு பெரும்ப அறிவாளின்னு லூக்கா என்னைக்காவது எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்கானா ஆகவே இயேசுவை இடத்துல கற்றுக்கொண்டவர்கள் முழுவதும் இயேசுவை போலவே மாறுறாங்க அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் 13 இயேசுவின் சீஷர்களை பார்த்து ஜனங்க மிரண்டு போனாங்க பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவங்க படிப்பறிவு இல்லாதவர்களும் வேதமை உள்ளவர்கள் அறிந்தபடியாலே ஆச்சரியப்பட்டாங்க படிப்பறிவும் கிடையாது பேதையா இருக்காங்க அடேங்கப்பா உலக வரலாறே பேசுகிறாங்கடா உலக காரியமே பேசுகிறாங்கடா எல்லாம் மிரண்டு போகிறான் கடைசியில் யோசிக்கிறான் ஓஹோ இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்களாக்கும் அது போதுமையா இயேசுவோட 3.5 வருஷம் இரவும் பகலும் இருக்கிறான் நல்ல ட்ரைனிங் உலகத்தில் அதை விட என்ன பயிற்சி பெற முடியும் அவங்க எழுதின நிருபங்களை ஆராய்ச்சி பண்ணவே முடியாமல் இருக்கான் இன்றைக்கி அந்த நிருபங்களுடைய காரியத்தையே புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கான் படிப்பறிவில் பேத காரணம் என்னென்னா தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் மத்தேயு 11:25 இயேசு சொல்கிறாரு ஜெபிக்கும்போது பிதாவே இவைகளுக்கு கல்வி மானுகளுக்கும் ஞானிகளுக்கும் கல்வி மானுகளுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன் ஆம் பிதாவே இப்படி செய்வது உங்கள் திருவுளத்துக்கு பிரியமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் அந்த 29 சொல்கிறாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நுகம்னா ஒரு சின்ன வெயிட்டு என் வெயிட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் வெயிட்டுனா என்ன திரும்ப ஒரு வெயிட்டு ஏற்ற போகிறாருன்னு நினைக்காத என் சுமை லெகுவாக இருக்கும் உங்கள் இப்போ போட்டிருக்குல்ல என் சுமை எப்படி இருக்கும் சுமை மாதிரி தான் இருக்கும் ஆனால் லெகுவாக இருக்கும் அதனால் இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லைன்னு இனிமேல் பாட்டு பாடாத நீ சுமக்கணும் அவரை நீ சுமக்கணும் அந்த சுமை லெகுவாக இருக்கும் சில ஆளுக கடவுளை சுமக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டையில் ஈரும் பேனும் முடி அழுக்கு செடையாம் கடவுளை சுமக்கிறாயான்னு சொல்கிறாயா மண்டை சுற்றுற அளவில் அவ்வளோ வெயிட்டு தலையில் வைப்பான் ஆனால் இயேசுவின் சுமை என்ன போட்டிருக்கு இலகு அந்த வசனத்தை படிங்க என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என் சுமை லெகுவாக இருக்கு லேசாக இருக்கு இலகுவாக இருக்கு அதனால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த போதகத்தை அந்த சுமையை நீ சுமந்து தான் ஆகணும் எபிரேயர் 13:13 பாருங்க எபிரேயரில் 13:13 அவர் நிந்தையை சுமந்து அவரிடத்தில் பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் போக கடவும் அப்படின்னு போட்டிருக்கு ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து நான் சுமக்க தேவையில்லைன்னு இனிமேல் பாட்டு பாடாத அவருடைய நிந்தையை நீ சுமந்து அந்த நிந்தையோடு அந்த சிலுவையோடு அவரிடத்தில் போக கடவும் அந்த நிந்தை லெகுவு பாரம் இல்ல ஈசி அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல ஒன்னு 5:3 இருக்கு அவருடைய கற்பனைகள் எவருடைய இயேசுவின் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல பழைய ஏற்பாடு கற்பனைகள் பாரமானது இயேசுவின் கற்பனைகள் லெகுவானது அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதர்களை பார்த்து சொன்னாரு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆமாம் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள நுகத்தை அந்த பாரத்தை சுமந்து கஷ்டப்படுற நீங்கள் அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு என் நுகத்தை ஏற்றுக்குங்க அது லெகு அது உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை உண்டாக்கும் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் லேலுயா இயேசுவை குருவாக ஏற்றுக்கொள்கிற மக்கள் வேறு எந்த மனுஷ பிறவிக்கிட்டேயும் குருவாக நினச்சி காலில் உட்காந்து கை காலில் பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட
ஆன்மீக உபதேசத்தில் கற்றுக்கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா படிப்பு இங்கிலீஷை படிச்சிக்க, நீ தொழிலில் படிச்சிக்க, காலேஜுக்கு போ, அங்கே எங்கே பிரின்சிபாலை வாத்தியாரை வச்சுக்க, நான் உலக படிப்பை பற்றி சொல்லலை. ஆவிக்குரிய வகையில் ஆழமான ரகசியங்கள், சத்தியங்கள், பரலோக ரகசியங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உனக்கு குருவாக இருக்கணுமே தவிர, ஐயா இப்போ எப்பயா இயேசு எங்கே இருக்காருன்னா எங்கே போய் கற்றுக்கணும்னு சொன்னால், நான்கு சுவிசேஷங்கள் இருக்குது படி, அந்த சுவிசேஷுடைய விளக்கங்கள் நிருபங்கள் இருக்குது அதை படி. ஆவியானவர் என் வார்த்தைகள் இணைப்பூட்டுவார்னு அன்றைக்கி சொல்லிட்டாரு, இன்றைக்கும் உனக்கு வசனங்கள் புரியாட்டினா, இன்றைக்கு ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாள் இறங்கினவர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கார், உனக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இன்ன வரைக்கும் 2000 வருஷம் ஆகி இப்போ இயேசுவை நினைப்பூட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நேற்று நடந்தது இன்றைக்கி மறந்துடுறோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏ சொன்னது இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவர் உணர்த்துதல். ஒருத்தன் ஏசையா 53 அதிகாரத்தை படிச்சுட்டு போகிறான், எருசலேம்லேருந்து ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு கந்தகை மந்திரி, ஆவியானவர் அதை பார்க்குறாரு, ஆகா ஆர்வமாக இருக்கானே, பைபிள் படிச்சுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி பிலிப்புக்கிட்ட பேசுகிறாரு. அப்போ சொல்ல 8:29 பிலிப்புக்கிட்ட பேசி, நீ ரதத்தோடு சேர்ந்துக்க, அங்கே போ, நீ விளக்கம் கொடுறான்னு சொல்லி ஊழியக்காரனை அனுப்புகிறாரு. அவன் போய் அங்கே விளக்கம் கொடுத்து இயேசுவை தேவகுமாரன் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று சந்தோஷமாக போனான். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் பேசுகிறார், இன்றைக்கும் உணர்த்துகிறார், இன்றைக்கும் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நினைப்பூட்டிக்கிட்டு இருக்காரு. ஆகவே உங்களுக்கு குரு ஒரு மனுஷ பிறவியை வைக்காதீங்க, உங்கள் பாஸ்டரு இயேசுவின் வார்த்தையை தானே சொல்கிறாரு. நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன்னு இயேசுவை போலவா இவன் சொல்லுவான்? அப்படி சொல்லலாமா? அப்படி சொன்னாவே அவன் போதகர் ஆக முடியுமா? அவன் கல்ல போதகரு. நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிற ஒரே அதிகாரமுடையவர் இயேசு ஒருவர் தான். அவர் தான் நல்ல போதகர், அவர் தான் நல்ல மேய்ப்பர், ஆடுகளின் பிரதான மேய்ப்பர் அவர் தான், அவர் தான் பிஷப்பு கண்காணி அவர் தான், அவர் தான் நமக்கு குரு. அவரை தவிர மனுஷ பிறவிகளை எவனையும் குரு என்று சொல்லாதவன் தான் கிறித்தவன், இயேசு கிறிஸ்துவை குருவாக கொண்டவன் தான் ஒரிஜினல் கிறித்தவன். அல்லேலூயா. 4வது சொல்லி முடிக்கிறேன். 4வது கிறிஸ்தவர்கள் என்பவர் யார் என்று சொல்லும் போதே, அவர்கள் இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 28:19-20 நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமாரே பரிசுத்தாவி நாமத்திலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆகவே இயேசுவுக்கு சீஷர்களானவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்க பேரே வந்துச்சு. அப்போ சில 11:26 ஏற்கனவே சொல்லிட்டேன், முத இயேசுவின் சீஷர்களுக்கு தான் வந்துச்சு. யூதர்கள் வந்து மோசையின் சீஷர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, பழைய ஏற்பாடுக்காரன் ஒருத்தனும் கிறிஸ்தவங்க கிடையாது. ஆகவே இயேசுவின் சீஷர்களுக்கு தான் அந்த கிறிஸ்தவங்க பேரே வந்தது. அவங்க யாருன்னா, முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்க, சகல ஜாதியிலிருந்து வந்தவங்க, இயேசுவின் உபதேசத்தை கடைபிடிக்கிறவர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். லேலுயா. அவன் சாவணத்தை பின்பற்றுறான், அவன் குருவானவரை பின்பற்றுறான், அவன் பெசப்பை பின்பற்றுறான், ஆர்சியை பின்பற்றுறான், சிஎஸ்ஐ பின்பற்றுறான், பெந்தேகோஸ்னு சொல்கிறான், இவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. அப்போ இயேசு நான் பிரிஞ்சு யாருக்காரு? அவனும் இயேசு தானே சொல்கிறான், இவனும் இயேசுவை தான் சொல்கிறான், அவனும் இயேசுவை தான் சொல்கிறான். ஒரு தகப்பன் பிள்ளைகளை அவன் மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். ஒரு ஐயா அருமையான ஒரு பாட்டு பாடுறார், நாகூர் அனிபா, உம் மதமா ஏன் மதமா ஆண்டவர் எந்த மதம், நல்லவங்க எங்கேயோ ஆண்டவர் அந்த மதம். ஒரு நல்ல பாட்டு. ஏண்டா மதத்தை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, கடவுள் என்ன பிரிஞ்சா இருக்காரு? எங்கும் ஜோதி மனைவி மாணவர், எங்கும் அவர் இருக்காரு, தூணல் இருப்பார் துரும்பல் இருப்பார்ன்னு சொல்கிற அவன் நம்மில் மனுஷ பிறவியில் ஒருவனுக்கு அவர் தூரமானவர் அல்லன்னு பவுல் சொல்கிறான். அப்போ சில 17:28 அவருக்குள்ளே எல்லாரும் அசைகிறோம் இருக்கிறோம், அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு புராண இந்துக்கள் சொல்கிறான். அங்கே பவுல் என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் அவருக்குள்ளே தான் அசைகிறோம் இருக்கிறோம்னு இருக்கு. அப்போ யாருக்கு வேறுபட்ட கடவுள் இல்லாத போது கடவுள் பேரில் எதுக்குடா நமக்குள்ளே சண்டை, எதுக்கு போராட்டம்?
எதுக்கு இந்த வாக்குவாதம் இதெல்லாம் அறியாமையாகும் இவங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றினா கரெக்டா போயிடும் இயேசு ஒரு மத சாபகர் இல்ல அத புரிஞ்சு மத தலைவர் அல்ல மதத்தை சாபிக்க வரல கிறிஸ்தவங்களுடைய சாமி கிடையாது இயேசு முத புரிஞ்சுக்க கிறிஸ்தவங்க சாமி இயேசுன்னு சொல்றீல அது தப்பு கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு இது இல்லை முழு உலகத்துக்கு இரட்சகராய் இயேசு வந்தார் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவர் சீசர்கள் ஆனவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் அந்த கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது ஒரு ஜாதி அல்ல அது ஒரு மதம் கிடையாது அவர் உடையவர்கள்னு அர்த்தம் அவருக்கு சொந்தமானவங்க அவரை ஏற்றுக்கொண்டவங்க அந்த ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அவர் யூதரோ கிரேக்கனோ எந்த சகல ஜாதிகளாக இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே அவன் ஒன்றா இருக்கான் அங்கே உயர்வு தாழ்வு அந்த பேதங்கள்லாம் அங்கே கிடையாது அப்படி பேதம் இருந்தால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது ஆகவே இயேசுவின் கிறிஸ்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு நாலாவதாக இயேசுவின் சீசர்களாக இருக்கக்கூடியவன் சீசருடைய தகுதி இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசு எவ்வளியோ அந்த வழி இவனுக்குன்னு ஒரு தனி வழி இருக்காது இவனுக்குன்னு தனி போதனை தனி தரிசனம் தனி ஊழியம் தனி பிரசங்கம் தனி வெளிப்பாடு இருக்காது இயேசுவின் பிரசங்கம் தான் இவன் பிரசங்கம் இயேசுவின் ஊழியம் தான் இவன் ஊழியம் இயேசுவின் வழி தான் இவன் ஊழி இவன் வழி இயேசுவின் சித்தம் தான் இவன் சித்தம் இயேசு என்ன செஞ்சாரோ அதைத்தான் இவன் காரியமாக இருக்கணுமே தவிர இவனுக்குன்னு தனி ரூட்டு இருக்காது அப்படி இருக்கிறவன் இயேசுவின் சீசன் அல்ல இயேசுவின் சீசன் இயேசுவை பின்பற்றக்கூடியவன் இந்த நாலு காரியத்தை நிறைவு செய்கிறேன் ஆகவே தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு இந்த நாலு விதமான அடையாளத்தை உடையவர்களே கிறிஸ்தவங்களாகும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத சார்பில் ஜாதி மதத்தை கடந்து சபைகளை ஸ்தாபனங்களை கடந்து தேவனை மட்டும் மகிமைப்படுத்துகிற எல்லாரையும் நேசிக்கிற எல்லாரையும் அன்பு கூறுகிற ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிற அப்பாவி கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மக்களை இறங்கி உதவி செய்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அதையே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்லி ஏழை எளியவங்களுக்கு நம்ம ஏன்ற அளவில் உதவி செய்து ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிப்போம் அன்பு பாராட்டுவோம் கடவுள் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக நன்றி வணக்கம்